Hi friends, welcome to Tamilar Unavu. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி வச்சு ஒரு தக்காளி ஊறுகாய் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். இது வந்து ஒரு 10 டேஸ் ஆனாலும் நல்லா கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில பண்ணா நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாலாம்னா ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு போட்டு லைட்டாக வதங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். உப்பு வந்து போட்டுட்டால் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன். இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். இது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இதுவே கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இந்த தக்காளிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வருது. இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகிடும். நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தக்காளிலேயும் இதாகிது. நல்லா குழம்பும் போது நல்லா தக்காளிலேருந்து தண்ணியெல்லாம் விட்டுறது ஃபுல்லாகும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து 1-2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 உப்பு வர ஆட் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நான் வந்து ஒரு 1/2 சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி திக்காக வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. ஒரு தடவை தான் ஊற்றணும். அந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க புளி. இது எதுக்கு நம்ம இதில் வந்து புளி, தக்காளியிலே ஆல்ரெடி புளிப்பு இருக்கும். இதனால நம்ம ஏன் புளி ஆட் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி புளி விட்டாலும் ரொம்ப நாள் ஆனாலும் அது கெடாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து புளி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஒரு தடவை கரைச்சிட்டு விட்டுருங்க. புளி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. புளி ரொம்ப தண்ணியாக விட்டு இன்னொரு தடவை கரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி ஆகிடும். அப்புறம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அந்த தண்ணியெலாம் வடைஞ்சு நல்லா தொக்காட்டம் வர்றதுக்கு லேட் ஆகிடும். அவ்வளோதான், இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. எல்லாம் தெரிக்கும், மூடி போட்டு வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு. தண்ணியெல்லாம் கூட கொஞ்சம் மடிஞ்சிருச்சு. இன்னும் நல்லா கெட்டியாகணும். இது வந்து கொஞ்சம் அடிக்கடமான பாத்திரத்தில் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது இன்னும் நல்லா கெட்டி ஆகும். இது மாதிரி இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா இல்லைனா தெரிக்கும் ஃபுல்லாக. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சுன்னா, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வந்துடுச்சு. அடியில் கூட கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை.
அதான் நீங்கள் அடிகாலமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க, இல்லைன்னா அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும், அடி பிடிக்கிற ஸ்மெல் வந்துடும். இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழர் உணவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களோட சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.